வெல்கம் டு நாசா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் வந்து நான் புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வந்து ஜீரகம், ஒரு பொடி சர்க்கரை, ஒரு கொஞ்சம் சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மைல்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பிரெட் சாண்ட்விச்சுக்கு போட கரெக்டான பதம் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெள்ளரிக்காயையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி, வெள்ளரிக்காய் தான் இதில் டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டது கொஞ்சம் நல்லா ஒரு கலர் கிளறிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கோஸ் கூட போட்டுக்கிறோம். ஒரு கப் கோஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். சரி, கட் பண்ணி வச்சிருவோம். நான் இப்போது டக்கு டக்குன்னு உடனே நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அதுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி கூட போட்டுட்டு நம்ம கலரி விட்டுட்டு, நம்ம மைனஸ் இருக்கும். இது பேக்கெட் வந்து 40 ரூபாய் தான் ஒரு பேக்கெட்டு. இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் கொஞ்சோண்டு போட்டு இதை நல்லா ஒரு நல்லா கலரி, இது கொஞ்சம் லிக்விடு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ஷனில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த புதினாவையும் அரைச்சதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து நான் சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் காலையில் செய்கிறதுக்கோசரம். இந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக நான் நெய் தடவிக்கிறேன். இதில் பட்டர் கூட தடவலாம், ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட காலையில் நெய் தான் இருந்ததுன்ட்டு நான் நெய் தடவிட்டு, இது கூடவே நம்ம இந்த புதினா அரைச்சோம் பார்த்திங்களா, இதை அப்படியே மேலே வந்து சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, இந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பொருள்லாம் கலந்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, இதெல்லாம் இது மேலேயே வச்சு நம்ம, இப்போ பாருங்கள் இது மேலேயே வச்சு நம்ம இதுவுமே அழகாக நம்ம சுற்றி அழகாக தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, இது கூட நம்ம பெப்பர் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து பெப்பர் உங்ககிட்ட காட்டலை, நான் போடவும் இல்லை, போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த பிரெட் சாண்ட்விச் செய்கிற மிஷினில் தான் நான் போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்தது நான் போட்டேன். சப்போஸ் இல்லாதவங்க ரெண்டுமே காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம பேனில் கூட செய்யலாம். பாருங்கள், இந்த பேனில் எப்படி செய்கிறதுனோ நான் காட்டிக்கிறேன். பேனில் செஞ்சுட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மூடி போட்டு இதை சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இது மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் திருப்பி போட்டு இதை அப்படியே ஒரு 2 பீஸாக கட் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் செஞ்சால் சில பசங்க குழந்தைங்க சாப்பிடாதுங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரோட்டு கடையிலலாம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஆசைப்பட்டு கேட்கணும்னு நம்ம கடையிலலாம் வாங்கி தர தேவையில்லை. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்லேயே கூட பண்ணி கொடுக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுனால என் பசங்களுக்கு நான் இப்படி தான் காலையில் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அவங்க நம்மளாம் ரொம்ப நல்லா இருந்ததுமா, டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போனாங்க. அது ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்கும் நான் கட்டி கொடுத்தேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து பெரும்பாலும் இப்போது வந்து சிப்ஸ் ஐட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்படி கட்டி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து விடுங்க. உங்களுக்கு வீட்டில் செஞ்சதை கொடுங்க, அப்படி இல்லைனா மூக்கல்ல அந்த மாதிரி பயிர் ஐட்டமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாருங்கள், என் பையன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் எடுத்துன்னு போகிறான். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.